நான் என் அப்பா அம்மா என் பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தைக்கெல்லாம் அரசியல் செய்யலை. நான் பேசவும் இல்லை. நான் என்னிலும் இல்லை, என் தம்பி தங்கைகளுக்காக தான் இந்த வேலையை செய்யறேன். நான் முதல்ல சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப சிரிச்சாங்க, கேவலமா பேசினாங்க. என்னுடைய வாக்காளர்கள்லாம் ஏழாவது எட்டாவதுல படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன், சிரிச்சாங்க. உண்மையிலேயே அங்கதான் படிச்சுட்டு இருந்தான், இப்பவும் படிச்சுட்டு இருக்கான். இம்ரான்கான் உலக புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் வீரர், பாகிஸ்தான் அணியினுடைய தலைவர். என்னை யாருக்கும் தெரியாதா? நான் அவரை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. பத்திரிகையாளர்கள் வந்து, என்ன இம்ரான்கான் நீங்க எல்லா இடத்துலயும் தோத்துட்டீங்க, என்னோட ஓட்டர்ஸ் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காரு. அவர் சொன்னார், அது சரியாக 20 வருடம் கழித்து நாட்டின் பிரதமர் ஆயிட்டார். சரியா 20 வருஷம்? அது மாதிரி என்னோட ஓட்டர்ஸ் இந்த மாதிரி உட்காந்துருக்காம பாருங்க. ஓ, வருவா. பாதி பேர் வந்துட்டான், பாதி பேர் படிச்சிட்டு இருக்கான். அம்மா அப்பா சொல்லி பிள்ளைகள் திமுகவுக்கு உதய சூரியனுக்கு ரெட்டலைக்கு போட்டா அது திமுக அதிமுக. பிள்ளைகள் சொல்லி அம்மா அப்பா விவசாயிக்கு போட்டா அது நாம் தமிழர் கட்சி. எங்கள் பிள்ளைகள் சாதிப்பார்கள். நீங்க ஆளுகளை வச்சு சின்ன பயிர்களை இடப்படாதீங்க. நாங்க ரொம்ப பெரிய ஆளுக, கனவு ரொம்ப பெருசு. ஆளுகளும் சின்ன சின்ன பசங்களா இருப்போம், செய்யற வேலை ரொம்ப பெருசு. ஒரு கட்சி தமிழ்நாட்டில், எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சியா இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. எல்லாரும் திட்டான். கட்சி மக்கள் பிரச்சனைக்கு போராடுறது இல்ல, எங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கு பல கட்சிகள். சிமான் ஒழிக, நாம் தமிழர் கட்சி ஒழிக. நீ சொன்னா நம்ம ஒளிஞ்சிருவேனா? இந்த கண்ணாமிஞ்ச விளையாடுற நான் ஓடி போய் ஒளியிருக்கு. சும்மா பேசக்கூடாது. சிமானுக்கு அவன் தம்பிகளுக்கு ஓட்டு போட்டு ஓட்டை வீணாக்கிற கூடாது. 50 வருஷமா ஓட்டை அவங்களுக்கு போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிறது பத்தி பேசிட்டு கூடாது. போடுங்க, நாங்க வெல்லுவோம். போட்டா ஜெயிப்பீங்களா? அது சொல்றது சினிமா எல்லாம் பேசுறான், அந்த தம்பி எல்லாம் தான் பண்றாங்க. வரணும். நானா எங்கிட்டு வர்றது? போட்டா தான் வர முடியும். போடுங்க, வந்துருவோம். வரணும், வந்தா நல்லா இருக்கும். வரணும். ஏப்பா போறப்பா, அப்பதாப்பா வர முடியும். ஏதப்பா வரணும், வரணும்னா அது ஒரு ஜெயிக்கிற பக்கம் போட்டுருவோம். ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறது இல்ல வீரம், நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறதா உண்மையான வீரம். சரியானது எதுவோ அதை வெல்ல வைக்கணும். கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிச்சா சரியாயிருமா? இல்ல கூட்டமா சேர்ந்து கொலை பண்ணா அது சரியாயிருமா? தப்பு இல்லையா? நாங்க வந்து சின்ன பசங்க, கொஞ்ச கூட்டம்ல எண்ணிக்கை முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம். அதான் ஐயா இறைன்பு சொல்றாரு, ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தல்ல படையின் வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தான் வலிமை இருக்குது. எங்க படை உலகத்திலே வலிமையான படை. இந்தியாவில் எந்த கட்சி எங்க கட்சியை விட பெரிய கட்சி சொல்லுங்க? அகில உலக கட்சி நாங்க. 63 நாடுகள்ல எங்க கட்சி இருக்கு. காங்கிரசும் இல்ல, பாரதிய ஜனதாவும் இல்ல, திமுக இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்தியாவில எல்லா மாநிலத்திலும் இருக்கு, உலகத்துல எல்லா நாட்டிலும் இருக்கு. நாம் தமிழர் பிரான்ஸ், நாம் தமிழர் ஜெர்மனி, நாம் தமிழர் பிரிட்டன், நாம் தமிழர் ரஷ்யா, நாம் தமிழர் அமெரிக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் எங்க பாட்டன் அருள்மொழி சோழனும் கரிகாலனும் அரசேந்திரன் தூக்கி பிடிச்ச கொடி, எங்கள் தலைவன் பிரபாகரன் தூக்கி பிடிச்ச புலி கொடி எல்லா இடத்துலயும் பறக்குது. எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது போல, நான் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, என் இனம் வாழ்ந்தால் போதும். நான் செத்தாலும் பரவாயில்லை, என் இனம் வாழ்ந்தால் போதும். அந்த குறிக்கோளோடு நானும் என் குடும்பமும் வாழ்வது போல, நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற சமூகமும் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த பிள்ளைகள் களத்தில் நிற்கிறார்கள். உங்களை நம்பிதான் நிற்கிறோம். யாரோடும் சேரல, ஏன் சேரல? நான் என் மக்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அவங்களை எங்களை கைவிட மாட்டார்கள் என்று உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை பொய்யாக்காது என்னுடைய பெற்றோர்கள் என் உடன் பிறந்தார்கள். விவசாய சின்னத்திலே எங்களுக்கு வாக்கு செலுத்தி
எங்களை மாபெரும் அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தூய உள்ளத்தோடு ஊழல் லஞ்சமற்ற முறையான நிர்வாகத்தை தர உண்மையும் நேர்மையுமாக உழைக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இத்தனை ஆளும் எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தவில்லை. நீங்கள் திமுக அதிமுக ரெட்டலை உதயசூரியன் தான் போட்டீங்க. என்ன மாறுதலை கண்டீர்கள்? என்ன மாற்றத்தை, என்ன முன்னேற்றத்தை கண்டீர்கள்? ஒரே ஒரு முறைதான் மாற்றி விவசாய சின்னத்திலே போட்டு பாருங்கள். நாங்கள் ஒரு மாபெரும் தலைவனின் பிள்ளைகள். நாங்கள் பெருங்கனவை கொண்டு நிற்கிற பிள்ளைகள். அடிமை தேசியனத்தின் உரிமை அதன் விடுதலை என்கிற உயர்ந்த நோக்கத்தை கொண்டு நிற்கிற பிள்ளைகள். ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். எங்கள் பிள்ளைகள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்று பாருங்கள். உங்களால் நம்ப முடிகிறதா? 12,000 அலகு யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்குதுன்னா ஒரே ஆண்டில் நாம் தமிழர் கட்சி தான். அதிமுக அரசு, ஐயா எடப்பாடி அரசு, நாங்கள் 12,000 யூனிட் ரத்தம் கொடுத்தோங்கிறத பாராட்டி எங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துருக்கு. இன்னைக்கு மருத்துவமனையில இருந்து அவசரம்னா என் கட்சி பிள்ளைகளுக்கு தான் அழைப்பு வரும். இப்ப இந்த ரத்தம் தேவைப்படுதுப்பா, தயவு செய்து வாங்கப்பா, கட்சி பிள்ளைகளை கூட்டி வந்து ரத்தம் கொடுத்துட்டு போங்கப்பா, நாங்கள் கொடுக்குறோம். நூற்றுக்கணக்கான குளங்களை, ஏரிகளை தூர்வாரியிருக்கோம். பல லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டு வளர்த்துருக்கோம். பல லட்சக்கணக்கான மரங்களை நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பூமி வெப்பமாயிடக்கூடாது, சூழியலை பாதுகாக்கணும்ட்டு. எங்களை பார்த்தா இப்ப எல்லாரும் பனை விதைன்னுட்டு இருக்கான். நாங்க அது ரொம்ப நாளா நட்டு பனங்கண்ணு முளைச்சு பெருசா வந்துட்டு. எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று எங்கள் இன மக்கள் பெருமையோடு வாழணும்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. எங்களை எப்படியாவது ஆளணும்னு, நாங்க எல்லாரையும் போல வாழணும்னு நினைக்கிறோம். அவங்க எங்களை ஆளணும்னு நினைக்கிறாங்க. இதான் எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அறிவிச்சிறந்த பெருமக்கள், எனது அன்பு சொந்தங்கள், என் உடன் பிறந்தார்கள், இங்கே போட்டியிடுகிற என் தம்பி தங்கைகளுக்கு வாக்கு செலுத்தி விவசாய சின்னத்தில் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். இது ஒரு கால கடமை, ஒரு வரலாற்று பெரும்பணி என்று உணர்ந்து எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். ஒருமுறை எங்களை வெல்ல வைத்து நாங்கள் எப்படி வேலை செய்கிறோம் என்பதை பாருங்கள். பட்டியல் தாங்க. இந்த திருப்பரம்பத்தூர் ஒன்றிய மாவட்ட குழு உறுப்பினர் பொறுப்பிற்கு போட்டியிடுகிற என்னுடைய அன்பு தம்பி வாடையின் மூன்றிலே சே காசிம் அவர்கள், வாடையின் நான்கிலே புஷ்பராஜ் அவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினருக்காக போட்டியிடுகிற எங்களுடைய வேட்பாளர்கள் வாடையின் இரண்டிலே கலைமாறன் அவர்கள், வாடையின் ஆறிலே பிரேம்குமார் அவர்கள், வாடையின் எட்டிலே ஆண்ட்ரூஸ் அவர்கள், வாடையின் பத்திலே மகேஷ் அவர்கள், வாடையின் 11 ஆரோக்கிய மேரி ஜான்சி அவர்கள், வாடையின் 12 பிரவீன்குமார் அவர்கள், வாடையின் 14 பிரேமா அவர்கள், வாடையின் 16 ராம் அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி தங்கைகளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை விவசாய சினத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.